கையளவு இதயமும் அதில் கடலளவு ஈரமும் கொண்ட என் சமகால தமிழ் உள்ளங்களுக்கு வணக்கங்கள். தாங்கள் வந்த நோக்கம் என்னுடைய புது கவிதை ஒன்றை தங்களிடம் பாடிக்காட்டி பரிசில் பெற வந்திருக்கிறேன். பரிசு பாடு பாடி தொலையும். உங்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி தீபாவளி. எல்லாரும் சேஃபா வெடி வெடிங்க. ஸோ இன்னைக்கு நம்ம வெட்டிங்ல டிஃப்ரெண்டா வெடிக்க போறோம். ஸோ என்னென்னா டிஃப்ரெண்ட் அப்படின்றத நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் தெரியும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். பெருசாக போய்கிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் வெடி வெடிச்சிருப்பீங்க. ஸோ அந்த வெடி வெடிக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதிரி வச்சு வெடிக்கலாம், அதுக்குள்ளே வச்சு வெடிக்கலாம் அப்படின்ற மாதிரி டிஃப்ரெண்டாக யோசிப்பீங்க பார்த்தீங்களா. அதே மாதிரி நம்மளும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக யோசிச்சு வெடி வெடிச்சிருக்கோம். பட் இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. நான் ஒரு சும்மா ஃபன்னுக்காக வந்து பார்த்தோம்னாக்கா இது செய்கிறேன். ஸோ நான் ஸ்ட்ரிக்டாக சொல்கிறேன், சின்ன பசங்க யாரும் செய்ய வேணாம், பெரியவங்களும் இதை யாரும் செய்ய வேண்டாம். ஓகே, இது எப்படி வெடிக்கிறது அப்படின்றதெல்லாம் பார்த்துடலாம். சொல்லு, நீ தான் தைரியமான ஆளு, சொல்லு. ஸோ சங்கு சக்கரத்தை வந்து பார்த்தோம்னாக்கா கீழே வச்சு விடுவாங்க எல்லாருமே. ஆனால் அதை சுற்றி வந்து பார்த்தோம்னாக்கா ஒரு வெடி வச்சு வச்சா எப்படி வெடிக்கும் அப்படின்றத பார்த்துடலாம். இது எப்படி வெடிக்குதுன்னு பார்த்துட்டு வந்துருங்களேன். ஒரு மனுஷனுக்கு வந்து பார்த்தோம்னாக்கா அந்த வெடி வெடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். ஆனால் அந்த வெடியை வந்து பார்த்தோம்னாக்கா எதுக்குள்ளெல்லாம் வச்சு வெடிக்கணும் அப்படின்றது ஒரு வரைமுறை இருக்குது. ஓகேங்களா, இந்த சங்கு சக்கரத்தை வாட்டர் கேன் உள்ளே வச்சு வெடித்தா என்ன ஆகும் அப்படின்றத ட்ரை பண்ணியிருக்கேன் பாருங்களேன். ஆனால் இது ப்ளூ பஸ் மாதிரியே தான் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஐயோ, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுரா. ஸோ அந்த சங்கு சக்கரம் வந்து பார்த்தோன்னா பத்த வைக்கணும்னு நினைக்கும் போது அந்த வாட்டர் கேன் வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாக அந்த மூடிக்குச்சு. ஆனால் இருந்தாலும் அது எப்படியாச்சும் சுத்த வச்சு அந்த வீடியோ எடுத்து உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு நினச்சி ஒரு விஷயம் பண்ணேன். அது என்ன ஆச்சு நீங்களே பாருங்களேன். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. எல்லாருக்குமே சரம் வெடிக்கணும் அப்படின்னாக்கா இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரம் அப்படின்னா பயந்து ஓடுவாங்க. ஆனா ஒரு சில வந்து பார்த்தீங்கன்னாக்க பெரிய பெரிய சரத்தை கையில எடுத்து போடுவாங்க. ஆனா அதுமே பண்ணக்கூடாது, தப்பு. இப்போ இந்த சரத்தை எப்படி வெடிக்கிறோம் அப்படின்றது நீங்களே பாத்துருங்களேன். இந்த வெடியே இப்படி வெடிச்சிருக்குமே, அப்புறம் ராக்கெட் நீங்களே பாருங்களேன். ஓகே, நமக்கு இந்த ராக்கெட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ சுற்றி இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னாக்கா பிஜிலி வெடி இருக்கும்போது எப்படா நெருப்பாத்து வைக்கிறதுங்க யோசிக்கிறீங்களே, அதுக்கும் ஒரு ஐடியா பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த ராக்கெட்டினுடைய திரி வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் இழுத்து விட்டுட்டேன்.
சோ இந்த பக்கம் இழுத்து விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நெருப்பு இந்த பக்கம் வைக்கிறது ஈஸியா இருக்கும்ல. பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? என்ன தெரிகிறது? எங்கடா அது வெடிச்சுதா இல்லையா தெரியல. சோ அதுக்கும் ஒரு ஐடியா வச்சிருக்கேன் பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கல அப்படின்னா அன்லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி ஏதாச்சும் கமெண்ட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. மின்மினி பூச்சிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒன்ஸ் அகைன் ஹாப்பி தீபாவளி. எல்லாரும் தீபாவளி சேஃபா கொண்டாடுங்க. சும்மாவே ப்ளூபூஸ் இருக்கும், இந்த வீடியோ கேட்கவே தேவையில்ல. நீங்களே பாருங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் மீட் பண்றேன். பாய். உங்க எல்லாருக்குமே வந்து உயிரே உயிரே தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு.